என்ன ஸ்தோத்திரம் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஸ்தோத்திரங்கிற இடத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்தோத்திரம் பஸ்ஸு கவுந்துச்சு, 90 அடி பள்ளத்தில் இருக்குது. க்ரேனோட ஒரு வண்டி இருக்குமே, அதை அனுப்புங்க சரியா? இப்படிக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆரம்ப ஊழியத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம், பஸ்ஸில் தான் போவோம் சரியா? அப்போது நிறைய இந்த மாதிரி சூப்பர் டேஸ் பஸ்லாம் கிடையாது, ஆர்டினரி பஸ் தான் இருக்கும், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் பஸ் இருக்கும். ஒரு நாள் நாங்கள் நாகர் கோயில் போயிட்டு ஒரு கிராமத்தில் ஊழியம் பண்ணிவிட்டு வரோம். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அடுத்த நாள் நான் வேலைக்கு போய் ஆகணும். ஸோ அப்போல்லாம் மினிமம் 8 to 9 hours ஆகும் திருச்சிக்கு வர சரியா? சரி, பஸ்ஸில் இடம் இருக்கும் இல்லையோன்னு நினச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். இந்த பஸ் இருந்துச்சு, சென்னைக்கு போகிற வழி இருந்துச்சு, இன்னொன்று திருச்சிக்கு வந்துச்சு. அந்த பஸ் கண்டக்டர் வாசலில் இருந்தார், திருச்சி திருச்சி திருச்சின்னார். உடனே நாங்கள் ஒரு 5 பேர், ஒரு ஸ்டேட் பேங்க் மேனேஜரு, ஒரு நல்ல என்னுடைய அசிஸ்டன்ஸ்லாம் இருந்தாங்க, ஐயா டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டோம். அந்த கண்டக்டரு, சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோ அப்படின்னார். எத்தனை நட சொல்லுங்க பார்க்கலாம், 9,000 ரூபாய். என்னது ரூபான்னு சொல்லலை அவர், சோத்ரம் சோத்ரம். எனக்கு ஒன்றுமே புரியல, இவருக்கு ஒரு வேளை மிட் நைட்டில் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். சரி வே, ஸ்தோத்திரம்னா எத்தனை ரூபாய் அப்படின்னு. உடனே 1 ரூபா, அப்போல்லாம் 1 ரூபா இருக்கும்ல, ஸோ 1 ரூபா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி 9 ரூபா 5 டிக்கெட் வாங்கியாச்சு, 9 ரூபா ஞாபகம் இல்லை சரியா, இன்னும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ரொம்ப டயர்டு, நான் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருந்தேன், நம்ம பேங்க் மேனேஜர் முன்னாடி இருந்தார். அவர் எப்போது ஸ்தோத்திரம் பண்ணுவார், நல்ல ஆண்டர் ப்ரேஸ் பண்ணுவார், இஸ் அ குட் மேன் ஆஃப் காட். ப்ளஸ் என்னுடைய அசிஸ்டன்ஸ் 3 பேர் இருந்தாங்க, இதில் வேறு புக் ஸ்டால் பொட்டி கிட்டி எல்லாம் இருந்துச்சு. நான் அப்போ தான் தூங்க ஆரம்பித்தேன், இசப்பா நான் திருச்சிக்கு போகிற வரைக்கும் கண்ணே விழிக்கக்கூடாது இசப்பா. ஆனால் அப்போலாம் இந்த சாய்மானலாம் கிடையாது, நோ ஏர் கண்டிஷன், நோ ஸ்லீப்பர், நத்திங். அப்படி தூங்கினா இப்போ டம்னு இப்படி இடிக்கும் முன்னாடி இருக்கிற கம்பி, அது கம்பி அடிக்காதபடி ஒரு குஷன் மட்டும் வச்சுக்கிட்டு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு இந்த மனுஷன் ஓடி வந்தார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எழுமுங்க அப்படின்னார். நான் கூட திருச்சி வந்துட்டு நினச்சேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னார். அட பாவிகளா, இவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்கிறார், இந்த மனுஷனுக்கு நான் சரியில்லை, அங்கே முன்னாடி பேங்க் மேனேஜர் இருக்கார், நல்ல ஸ்தோத்திர பாட்டு பாடுவார், அவட்ட அனுப்பிச்சிட்டேன். அவட்ட அனுப்பிச்சிட்டு மறைய தூங்க ஆரம்பிக்கிறேன். 2 கிலோமீட்டர் கூட போகல, ஏன்ட்ட ஓடி வந்துட்டார், அந்த ஸ்தோத்திரம் தூங்குது அப்படின்ட்டார், அந்த ஸ்தோத்திரம் தூங்குது அப்படின்ட்டார். நான் சொன்ன, நான் மட்டும் டயர்டாக இல்லையா, எனக்கு ஸ்தோத்திரம், இவர் என்னடா இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறார், ஒருவேளை நம்ம கையில் இருக்க பைபிளை தான் கிண்டல் பண்ணுறாரோ. திருச்சிக்கு வர்ற வரைக்கும் ஸ்தோத்திரம் தான், அப்புறம் திருச்சிக்கு முன்னாடி இந்த விராலி மலை பக்கம் நிப்பாட்டோம், காலையில் காஃபி குடிக்க டீ குடிக்க. அப்போ தான் எனக்கு யோசனை, இந்த மனுஷன் ஏன்டா ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, ஒருத்தோட குச்சி மாதிரி இருக்காரு, நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நல்லா சிகப்பாக கேளுங்கராக இருக்காரு, இந்த மனுஷன் ஏன் இப்படா இப்படி இவ்வளோ நேரம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு ஏன்னு கேட்டேன். ஏன் நீங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்கிறீங்க அப்படிங்க, அப்போ சொன்னார், பிரதர் என்னமோ தெரில உங்கள் கூட ஏசப்பா இருக்காரு, அதனால தான் ஏசப்பா உங்க கூட சீட்டில் உட்காந்துருக்காரு, அவரை பார்த்தா நான் ஸ்தோத்திரம் பண்ணேன், உங்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணல. சரி ஏன் தான் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ சொன்னார், அது ஏன் கேட்குறீங்க, நான் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கன்னியாகுமரி கடற்கரை நீந்த தெரியாது, போய் விழுந்து சாகணும்னு ஓடினேன். ஓடும்போது ஒரு பாட்டி என்னை கூப்பிட்டு, என் பேரை கூப்பிட்டு, நான் பாரு சும்மா எதுக்கு நீ சாகிற, சோத்திரம் மட்டும் சொல்லு, என்ன சொல்லு, சோத்திரம் மட்டும் நீ பிழைச்சிடுவேன், உனக்கு வேலையும் கிடச்சிருந்தார், தாரகை மந்திரம் சோத்திரம் அப்படின்றார். பாட்டி எனக்கு இட்லி எதுவும் கொடுத்து சாப்பிட்டேன். சரி பாட்டி சொன்னாங்களேன்னு சொல்லிவிட்டு
வீட்டுக்கு ரொம்ப வேதனையோடு வந்தேன், கல்யாணம் ஆகலை, வேதனையோடு வந்தேன். அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க. ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே வந்தேன். அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்காரர், ஐயா அவங்க நேசமணி டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டர் வேலைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா, ஆஹா ஸ்தோத்திரம் மந்திரம் எப்படி வேலை செய்ய தெரியுமா அப்படின்ட்டு போனேன். போய் வேலைக்கு போனப்போ அவன் யார் வயசன், அப்போல்லாம் வேலை கிடைக்க ரொம்ப ஈஸி, இது வெரி ஈஸி டு கெட் அ ஜாப். என்னை பார்த்தோன்னே, சரி நீ நல்லா கணக்கு எழுதுவியான்னு கேட்டார். ஆமாம் ஸ்தோத்திரனே. அவனே கேட்டுட்டா, ஆமாம் ஸ்தோத்திரனே என்ன அர்த்தம்? ஆமாம் சார். இல்லை சார் ஸ்தோத்திரம் அப்படின்னா, சரி சரி ஏதோ ஒன்று நீ கணக்கு எழுதுனா சரி கண்டக்டரானு கண்டக்டராக போட்டார். கண்டக்டராக போயிட்டு பஸ்ஸு வந்து கன்னியாகுமரி வந்து இந்த மலையெல்லாம் தாண்டி போனோம். அது பயங்கர மலையில் போகிற பஸ்ஸு, எங்கேயோ ஒரு ஊர் போச்சு. என்னை கண்டக்டராக போட்டார். என் கூட ஒரு டிரைவர் இருந்தார், நல்ல எனக்கு நேர் எதிர்மார், சரியான குண்டு மோட்டா, சீட்டே பத்தாது. அவர் தான் டிரைவர் சரியா. அவர் பேர் வேளாங்கண்ணி. அவர் பேர் என்ன? வேளாங்கண்ணி. ஸோ அவர் தான் டிரைவர். ஒரு நாள் என்ன பண்ணார் தெரியல, நான் ஒரு டீ குடிக்க நிப்பாட்டுவார், கொஞ்சம் வெத்தலை பாக்கு வெவ்வம்பார், பாக்கு போடுவார், நான் சொல்லி பக்கல போடாதே அப்படிம்பே சோத்திரம்பே. அவர் நினச்சிடுவார் பைத்தியக்காராக ஒருத்தனை கண்டக்டராக வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிடுவார். திடீர்னு பஸ்ஸு டோம்னு விழுந்துச்சு. எங்கே விழுந்துச்சு? ராத்திரி 1:30-2 மணிக்கு டொம்னு சத்தம் கேட்குது. பஸ்ஸு விழுந்து 3 முறை கவுந்து அப்படி நிற்குது. அப்படி பஸ்ஸு விழும்போது இவர் அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு சோத்திரம் 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 பஸ் விழுதுக்கு சோத்திரம் பண்ணுறாரு. சோத்திரம் சோத்திரம் தான். நல்ல வேளை ஒரு படுபாவிக்கு ஒரு காயம் இல்லை, எல்லாம் குரட்டை விட்டு தூங்குது. உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்காருது. அவர் சொல்லும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. அப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் சொன்னது உண்மைன்னு சொல்லிட்டு, ஒரு படுபாவிக்கு ஒரு தலையிலும் காயம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே உட்காந்து குரட்டை விட்டு தூங்குறாங்க. கடந்த இவர் டிரைவரை போய் பார்க்குறார். டிரைவர் பாதி உடம்பு நல்ல குண்டு உடம்பு வெளியே இருக்குது, பாதி உள்ளே இருக்குது. இவர் ஒட்டடாங்குச்சி மாதிரி இருக்கார். இதை எப்படா பிடிச்சி இழுக்க, இவருக்கு பலனே கிடையாது. அதுக்கும் பின்னாடி போய் அவருடைய சட்டையை பிடிச்சி ஸ்தோத்திரம் 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 டம்னு இழுத்துட்டார். எப்படி உள்ள வந்து உட்காந்துச்சு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மண்டை அடித்தார். மண்டையில் எதனா பட்டிருக்கோம், மூளை எதனா கோளாறாக இருக்குன்னு சொல்லி ஸ்தோத்திரம்னாரா அப்படின்னாரா வேளாங்கண்ணி. தெளிவு வந்துச்சா? தெளிவு வந்துச்சுல்ல. சரி நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? பள்ளத்தில் விழுந்து கிடக்கும், டயர் பஞ்சரா இல்லை ஆக்சிடெண்ட் உடஞ்சிட்டா எல்லாம் பார்க்கணுமா பார்க்கண்டாமா? அப்போல்லாம் இந்த டெலகிராம் தான். டெலகிராம் கொடுக்கணுமா இல்லையா நேசமணி டிரான்ஸ்போர்ட்டுக்கு பஸ்ஸை தூக்குறதுக்கு? நீர் போகிறீரா அப்படின்னு கேட்க, நான் போக மாட்டேன். அடுத்த ராத்திரில் யார் போவோம்? பெய்யெல்லாம் நடமாடும், மிருகெல்லாம் நடமாடும், புலியெல்லாம் நடமாடும், நான் போக மாட்டேன்ட்டார். சரி இரு ஸ்தோத்திரம் இப்படின்ட்டு இவர் ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே மேலே ஏறி மேலே ஏறி கடைசி எங்கேயோ ஒரு பூத்தை கண்டுபிடிச்சி நேசமணி டிரான்ஸ்போர்ட்டை பேசுகிறா. ஸ்தோத்திரம் பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்? ஸ்தோத்திரம் பேசுகிறேன். அந்த அந்த கிறுக்கனும் ஸ்தோத்திரம் பேச எழுதி வச்சிட்டா. என்னையா ஆச்சு? அவர் சொல்கிறாரு ஸ்தோத்திரம் பேசுகிறேன். என்ன ஸ்தோத்திரம் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஸ்தோத்திரங்கிற இடத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்தோத்திரம் பஸ்ஸு கவுந்துச்சு, ஸ்தோத்திரம் பஸ்ஸு கவுந்துச்சு, 90 பள்ளத்தில் இருக்குது. ஸ்தோத்திரம் க்ரேனோட ஒரு வண்டி இருக்குமே அதை அனுப்புங்க சரியா. இப்படிக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படுபாவி அப்படியே எழுதிட்டா. அந்த காலத்தில் உடனே வண்டிலாம் கிடைக்காது, காலம் ஆயிரும். இன்னும் ஒரு 3 இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 hours இருக்க. அது வரைக்கும் இவர் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லோரும் தூங்கணுமா, ஒருத்தர் எழும்பக்கூடாதா, எழும்புன்னு அலம்பல் பண்ணுவாங்கன்ட்டு. கடைசியில் காலையில் வந்து அவர் விழிச்சிட்டார். ஸ்தோத்திரம் இந்த படுவாயி தான் இருப்பான், இவன் தான் இப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் க்ரெயின் எல்லாம் அனுப்புனா, க்ரெயின் சொட்டால் நான் தூக்க முடியாது,
எல்லாரும் எழுப்பணும் அப்படின்றாப்புல இவர் நேராக போனார். ஒவ்வொரு மண்டையிலையும் ஸ்தோத்திரம் தட்டினார். அவ்வளோ பேர் எழுப்பிட்டான். எழுப்பிட்டு எல்லாரையும் பக்கத்து ஆற்றுல எல்லாம் தண்ணியை குடிக்க வச்சுட்டு எல்லாம் மேலே போங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரேன் சொல்கிறாரு, கிரேன் ஸ்தோத்திரம் கரெக்டாக இழுத்துரு அப்படின்னு சார். அது மேலே போயிட்டு அவர் சொல்கிறாரு, பிரதர் இந்த ஸ்தோத்திரத்தை மறைக்க முடியுமா? என்னை தற்கொலையிலேருந்து காப்பாறுனது ஸ்தோத்திரம்தான், எனக்கு வேலை கொடுத்தது ஸ்தோத்திரம்தான், பஸ்ஸு கவிழும்போது எங்களெல்லாம் காப்பாறுனது ஸ்தோத்திரம்தான், அதை நான் எப்படி மறைக்க முடியும்? நான் இப்போ உண்மையான கிறிஸ்டியன், எப்படா ஒரு பைபிளை தூக்கிட்டு ஒரு மனுஷன் இந்த ராத்திரி இந்த வண்டியில் ஏறமாட்டான்னு காத்திருந்தேன், கரெக்டாக நீங்களும் ஏறிட்டீங்க, மன்னிச்சிடுங்க, உங்களை தூங்க விடலை, நான் சொல்லிட்டேன் இப்போ உன்னோடு சேர்ந்து நானும் ஸ்தோத்திரம் பண்ணுறேப்பா அப்படின்னு இறங்கிட்டேன். ஸோ எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அவரை துதிக்கணும். சரியா துதிப்பீங்களா?